இன்னைக்கு ஒன்ஸ் மோர் குக்கிங்கில் சோயா சில்லி செய்ய போகிறோம். அது தேவையான பொருள் பாருங்கள். இப்போ சோயாவை இந்த மாதிரி நல்லா ஊற வச்சு இங்கே தண்ணியில் எடுத்துடணும். இப்படி போட்டு வச்சுருக்கேன். இதில் கொஞ்சம் லெமன் வச்சுருக்கேன், இஞ்சி பூண்டு உழுது போட்டிருக்கேன். இப்போ லெமனை புழிஞ்சிக்கலாம். இதில் கொஞ்சமாக புழிஞ்சிக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு உழுது போட்டுக்குமா. இதில் பாருங்கள், கார்ன்ஃப்ளவர் மாவு 3 ஸ்பூனு, அரிசி மாவு 1 ஸ்பூனு, மிளகு தூள் 1/2 ஸ்பூனு, மிளகாய் தூள் 1 ஸ்பூனு, இது வந்து சில்லி பவுடர், இந்த சில்லி பவுடர் பார்த்தீங்களா, அந்த பவுடர் வந்து 1 ஸ்பூன் வச்சுருக்கேன். இதில் சால்ட்டு, இப்போ இது எல்லாத்தையும் நம்ம இதில் போட்டுடலாம். இப்போ எக்கு பாருங்கள், மஞ்சள் கரு எடுத்துகிட்டேன் நான், அந்த வெள்ளைக்கரு மட்டும் நம்ம யூஸ் பண்ணிக்கணும். அதையும் இதில் ஊற்றிடுறேன். இப்போ இதை நம்ம கலந்துக்கலாம். நல்லா கலந்து பாருங்க, கலந்து வச்சாச்சு. நான் பொரிச்செடுத்துடலாம். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு, இப்போ இதை போட்டுடலாம்.